ஐயா, இப்போ இந்த செட்டு எவ்வளோ ஆச்சு, என்ன நீளம் அகலங்க? 22x42ங்க. 22 அடி? ஆ, 22 அடி அகலம், 42 நீளம். இது எல்லாமே ஷீட்டே போட்டிங்களா? ஆமாம் சார், செவரில் போடலாம், நம்ம பட்ஜெட் கொஞ்சம் இதாக இருக்குதுன்னு சொல்லிட்டு சீட்டில் போட்டு டெம்பரேச்சர் மெயின்டைன் பண்ணுறதுக்கு சுற்றி வாழை மரம் வச்சு, வாழை மரம் வந்து இதெல்லாம் போட்டு ஹீட்டெல்லாம் போட்டு அந்த ஹீட்டுக்கொசரம் ஹீட்டு மெயின்டைன் பண்ணுவோம். இப்போ இதுக்கெல்லாம் மானியம் கிடைச்சதுங்களா? பட்டுவச்சி துறையிலேருந்து கொடுத்துருந்தாங்க சார், 63000. 63000? ஆமாம், 63, 83, இந்த 2 ரகம் சார். நம்ம அரை ஏக்கர் போட்டுக்கிறதுனால 63 கொடுத்துருக்கோம். 1 ஏக்கரா போட்டால் 83 தருவாங்க. 83 தராங்க. இப்போ இதெல்லாம் அவங்களே மானியத்தில் கிடச்சது தானுங்களா? இல்லை, இது நம்ம தான் ரெடி பண்ணுவோம். ஆமாம், ரெடி பண்ணுவோம். இது நீளாகலாம், இது வந்து 25 சார், 25. இது வந்து 32 வரும் சார். சாரி, இது 32 வரும், இது 25 வரும் சார். 5 அடி அகலம் வச்சு. இது கீழே என்னங்க போட்டிருக்கிறீங்க? கீழே அடியில் சும்மா நியூஸ் பேப்பர் போட்டு அப்படியே மேலே வைக்கிறது தான், போட்டு அப்படியே தலை வைக்கிறது தான். இந்த தலை மல்பெரி செடி தான். ஆமாம், பேட்ச் முடிச்சாச்சு, இன்னும் க்ளீன் பண்ணல. க்ளீன் பண்ணல. இதில் வச்சு தான் நீங்கள் முட்டை இதை அந்த புழு கொண்டா விடுவீங்களா? ஆமாங்க சார், வச்சு அப்படியே தலை அப்படியே மேலே போட்டுருவோம். அது மேலே தலை மேலே போட்டு சாப்பிட்டு அப்புறம் கூடு கட்டுற டைமுக்கு வந்து இந்த நெட்ரிக்கான்னு சொல்லிட்டுங்க சார். இது இந்த நெட்ரிக்கா வச்சிட்டோம்னா இது மேலேயே ஏறி கூடு கட்ட ஆரம்பிச்சோம். இதை வைக்கணும். ஆமாம் சார். இப்போ என்ன பேருங்க? நெட்ரிக்கான்னு சொல்லிட்டுங்க சார். நெட்ரிக்காவா? ஆமாம். ஓகே ஓகே. நம்ம அப்படியே மேலே வச்சுட்டோம். இது வந்து மேலே வச்சுருவீங்களா? ஆமாங்க சார். கீழே வந்து பேப்பரு, மேலே வந்து மல்பெரி செடி, ஆமாம், அதுக்கு மேலே வந்து இதை போட்டுருவீங்க. ஆமாம் சார், வச்சுட்டோம்னா இது அப்படியே மேலே ஏறி கூடு கட்ட ஆரம்பிச்சு, இது மேலே ஏறி அப்படியே கூடு கட்ட ஆரம்பிச்சிடும். அந்த டைம் ஆனதும் அதுக்கு மேலே ஏறி கட்டாங்கன்னா ஒரு 50 முட்டை, ஒரு 100 முட்டைலாம் வளர்த்தலாம். 100 முட்டை வரைக்கும், 100 முட்டை வரலாம் வளர்த்தலாம். வளர்த்தலாம். இப்போ கீழே தான் நீங்கள் எல்லாமே அந்த மல்பெரி செடி எல்லாமே கீழே தான் போடுவீங்க? ஆமாம் சார், போடுவீங்களே 44 இலையை வந்து அப்படியே போடுவீங்க? ஆமாம், கட் பண்ணி கட் பண்ணி போடுவோம். இந்த மாதிரி தான் கட் பண்ணி போடுவீங்களா இல்லை வேறு மாதிரிங்களா? இல்லை, ஃபஸ்ட்டு சின்னதாக கொழுந்து போடணும் சார். ஒரு ஃபஸ்ட்டு ஒரு 3-6 நாளைக்கு கொஞ்சம் கொழுந்தாக போடணும். ஃபஸ்ட்டு ஒரு 6 நாளைக்கு கொழுந்தாக போடணும். சின்ன புழு இருக்கிறதுனால கொழுந்தாக போடணும். ஆமாம், கடைசியாக அந்த 6 நாள் அதிகம் ஃபீடிங் எடுத்துக்கும், அந்த டைம் ஃபுல்லாக வெட்டி போடுவோம். அடி வரைக்கும் வெட்டி போட்டு விட்டுலாம். ஆ, அடி தலை வரைக்கும் வெட்டி போடுவோம். மொத்தம் எத்தனை நாள் சாப்பிடுங்க? மொத்தம் ஒரு 16-17 நாளுங்க சார். 16-17 நாள். அதில் நம்மகிட்ட வந்து 2 டைம் வந்து தோல் வரிப்புங்க சார். ஓ, 2 தான் தோல்? 2 டைம் வந்து தோல் வரிப்பு. அந்த 1 நாள் வந்து சாப்பிடாதுங்க சார். சாப்பிடாது, தலை சாப்பிடாது. அப்போ அப்படியே சுண்ணாம்புத்தூள் அடிச்சுட்டு அப்படியே விட்டுருணும் சார். நம்ம அந்த 2 நாள் தோல் உரிச்சிட்டு வந்த பிறகு அப்போ வந்து கொழுந்தலையாக கொடுக்கணும். கொழுந்தலையா? ஆமாம், எப்பயுமே தோல் உரிச்ச பிறகு கொழுந்தலை கொடுக்கணும் சார். அப்போ தான் வந்து நல்லா வளர்ச்சிருக்கும் அதுக்கு. ஆ, ஆமாம் சார், அந்த டைமில் உடம்புலாம் கொஞ்சம் ரணமாக இருக்கிறதுனால கொழுந்தலையாக கொடுக்கணும், ஜீரணம். அதே மாதிரி டெம்பரேச்சர் மெயின்டைன் பண்ணோம் இல்லையா? ஆமாம், 20 டிகிரி அந்த இதாக இருக்கணும், ஏன்னா அந்த புழுக்கு முக்கியமானது. ஆமாம் ஆமாம் சார், டெம்பரேச்சர் மெயின்டைன் பண்ணும். எல்லாமே வென்டிலேஷன் நல்லா கொடுத்துருக்குறீங்க. ஆ, காத்தோட்டமாகவும் இருக்கும். அதனால தான் வந்து இது வாழை மரம் சுற்றி வச்சுருக்கிறீங்க. ஆ, ஆமாம் சார். மேலே அதே மாதிரி பார்த்தீங்கன்னா மேலே கீத்து போட்டு போட்டுருக்கு. ஆ, ஆமாம், கீட்டு இறங்காமல் இருக்கிறது. வேறு என்னது பண்ணுங்களாங்க? வேறு என்ன ஸ்பெஷல் டெக்னாலஜி இருக்கிறீங்களா? இதுக்கு ஸ்பெஷலாக எதுவும் டெக்னாலஜி இல்லைங்க சார். இல்லைங்க. ஆமாம், அவங்களே ட்ரைனிங் கொடுப்பாங்க. ட்ரைனிங் கொடுத்துறீங்க? ட்ரைனிங் எடுத்துட்டீங்களா? பயிற்சி எடுத்துட்டீங்களா? இல்லை, அது கொரோனா டைம் நான் ஸ்டார்ட் பண்ணிட்டேன், அதனால் அங்கே பர்மிஷன் இல்லைங்க சார். ட்ரைனிங்? ஆமாம் சார், அங்கே பர்மிஷன் இல்லை. இல்லை, அதனால சார் அப்புறம் இங்கேயே அந்த பட்டு வளர்ச்சி துறையிலேயே கேட்டு பண்ண அப்புறம் அவங்களும் வந்து பார்த்து பட்டு வளர்ச்சி துறையிலேருந்து வந்து பண்ணி கொடுக்குறாங்க சார். ஆனால் பட் வந்து ஒரு இதில் வரும், எல்லாமே பண்ணலாம் தானே? ம், பண்ணலாம் சார். இது தனியாக ஒன்று படிச்சுட்டு ரிஸ்க் இருக்குங்களா என்னாச்சும் அதில் பணம் பண்ணும்போது என்னாச்சும் ரிஸ்க் இருக்குங்களா? ரிஸ்க்கு அது பேட்ச்சு கரெக்டாக அதுமே பண்ணும் சார். இது பேட்ச்சு அவுட் ஆகும், அதை மாதிரி கொஞ்சம் பண்ணும். அவுட் ஆகுதுன்னா என்னங்க? அதான் டெம்பரேச்சர் கொஞ்சம் இதானாலும் அதை புழுக்கு ஏதாவது நோய் வரும், அந்த பேக்டீரியா இந்த ஃப்ளாக்சரி ஃபங்கஸ் அது மாதிரி ஏதாவது ஒரு நோய் வரும் சார். அது ஒரு சில டைம் வரும் சார், இந்த இந்த வெய்ய காலத்துல வரும். வெய்ய காலத்துல? வெய்ய காலத்துல கொஞ்சம். குளிர் காலத்துல ஒன்றும் பிரச்சனை இல்லை? ஆஹா, அது அவ்வளோ பிரச்சனை இல்லை சார். வெயில் காலத்துல மட்டும் இந்த மாதிரி பிரச்சனை வரும். ஆமா, வெய்ய காலத்துல பிரச்சனை இல்லை. டெம்பரேச்சர் அதிகமாக இருந்தாலும்? ஆமா, டெம்பரேச்சர் இருக்குங்க சார். அதே மாதிரி ரூம் க்ளீனா வச்சுக்கணும் இல்லையா? ஆமா ஆமா, நீட்டா வச்சுக்கணும் சார். போட்டு சானிடைசர் எல்லாம் போட்டு நீட்டா வச்சுக்கணும். ஆமா, உள்ள யாரும் விடக்கூடாது. நம்ம உள்ள ஃபீடிங் கொடுக்க வரதுனால கை கால்லாம் கழுவிட்டு நம்ம ப்ளீச்சிங் தண்ணியில கை கால்லாம் கழுவிட்டு தான் நாமளே உள்ள வரணும். எதுவும் கிருமி எதுவும் உள்ள இருக்காது. யாரையும் வெளியே காலம் உள்ள விடக்கூடாது. உள்ள விடக்கூடாதுங்க சார்.
இப்போ இந்த பட்டுக்கூடை வந்து ஃபுல்லாக ஒரே டைமில் வந்துருமா இல்லை பேட்ச் பேட்சாக வருங்களா? அதான் வச்சேன், ஒரே டைமில் தான் சார், ஒரே டைமில் கட்ட ஆரம்பிக்கும். கொஞ்சம் முன்ன பின்னா கட்டுங்க, அந்த ஆறு நாளுக்கு அப்புறம் கரெக்டாக எடுத்துடணும். வேறு எதுவும் ஸ்பெஷலாலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, அந்த அளவுக்கு ரொம்ப பிரச்சனை இல்லைங்க சார். இல்லை, யார் வேணாலும் பண்ணிக்கலாம், பண்ணலாம் சார், அதான் நம்மளுடைய கருத்து இல்லையா? சரிங்கய்யா. இபி இபிலாம் தனியாக அதை போய் வாங்கிக்கிறீங்களா இல்லை நம்மளுக்கு இதுலேயே தான் இருக்குதுங்களா? வீட்டு சர்வீஸ்லேயே பண்ணிக்கிறீங்களா? ஆ, வீட்டு சர்வீஸில் தான் பண்ணிக்கிறீங்க. ஒன்றும் போதுமானது தான். இது கரண்ட் அவ்வளோ லைட் என்னாச்சும் யூஸ் பண்ணுவீங்களா? லைட்லாம் போடுவீங்களா அதுக்கு? தனியாக இதுக்குன்னெலாம் தனியாக லைட் எதுவும் யூஸ் பண்ணுறது இல்லைங்க சார், நார்மல் லைட்டும்.